இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டே இரண்டு காரணத்துக்காகத்தான் நாம் செய்கிற பார்க்குற வேலையை பார்த்துட்ருக்கோம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசசிட்டி அப்படிங்கிறது. நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், தூங்கிறதா இருக்கட்டும், நமக்கு எந்த வேதனையும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும், நாம் என்ன செய்வோம், சில வேலைகளை செய்வோம். இரண்டாவதாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா ரிவார்ட்ஸ். இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏதோ நம்ம வேலை செஞ்சிட்டோம், மாத சம்பளம் வாங்கிட்டோம், அது ஒரு ரிவார்டு, ஒரு பாராட்டு வாங்கிட்டோம், அது ரிவார்டு அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக கிடையாது. மூளை ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அப்போ இந்த மூளைக்கு ஒரு ரிவார்ட் ரீஜன் இல்லாட்டி ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரிவார்ட் சிஸ்டம்னால தான் நம்ம மூளையும் இல்லாட்டி நாமளும் சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஏதோ ஒரு நடவடிக்கைக்காகவோ அடிக்டடாக மாறிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்பித்தான் ஆகணும். ஸோ நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த ரிவார்ட் சிஸ்டத்தை எப்படி புரிந்து கொள்வது? அப்படி புரிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக எந்த அடிக்ஷன்லேருந்துனாலும் நம்ம தப்பிச்சிடலாம், எவ்வளவு பெரிய டாஸ்காக இருந்தாலும் ஈஸியாக செய்யலாம். இந்த பதிவு முழுக்க முழுக்க மாணவ மாணவிகளுக்கும், அதே நேரத்தில் நல்லபடியாக ஒரு குடும்பத்தை கொண்டு போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அனைத்து நபர்களுக்கும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மூளையை பற்றி பேச போகிறேன். ஸோ கொஞ்சம் சயின்ஸும் இருக்கும், அது கூடவே நமக்கு தேவையான சில விஷயங்களும் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இது நம்ம மூளையை பற்றியானது. அப்போ சில உண்மைகளையும் நான் சொல்லித்தான் ஆகணும். அந்த உண்மையை சொல்லும்போது உங்களுக்கு என் மேலே சில கோபங்கள் வரலாம், அதையும் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கோங்க, தாங்கி கொள்ளுங்கள். ஸோ முதல் விஷயம், ஒரு ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த கூலி, சன்மானம் அப்படிங்கிறது வேணால் நம்ம ரிவார்ட் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம்னா இது மூளைக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிங்க. நாம் ஒரு பான் மூவி பார்க்க போகிறோம், இல்லை நாம் சூப்பரான ஒரு கேம் விளையாட போகிறோம், இல்லை நம்ம லவ்வர் கூட பேச போகிறோம், இல்லை நம்ம செக்ஸ்டிங் பண்ண போகிறோம், இந்த நேரத்துலலாம் மூளை ப்ரிப்பேர் ஆகும். எதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னா, நீ ஹாப்பியாக இருக்க போகிற, உனக்கு ஹாப்பினஸ் வரப்போகுது, ஈவன் இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி எஃபி இல்லை நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கு லைக் வந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை உங்களுடைய ஸ்டேட்டஸை யாரும் பார்த்து சொன்னாலும் சரி, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய மூளை ஒரு ரிவார்ட் சிஸ்டத்துக்கு தயாராகும். அப்படி தயாராகிறது அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தெரியுமா, ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த விஷயத்தால் நமக்கு ஏதோ ஒரு 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 கிளர்ச்சியோ ஒரு இன்பமோ இல்லை ஒரு பெரிய அளவு நமக்கு பாராட்டோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியான ஸ்டேஜ் தான் இந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ். இந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ் மூளை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பேர் ஆகும். ரிவார்டிங் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவார்டிங் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறதுல ஹிப்போ கேம்பஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பகுதியாக இருக்கட்டும், இதில் ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இல்லாட்டி இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரெயின் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு குட்டி இடம். அமிக்டலா அப்படிங்கிறது எமோஷன், அந்த ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த கான்டெக்ஸ்டில் எமோஷனை மிக்ஸ் பண்ணுறது யாருடைய வேலை, அமிக்டலாவினுடைய வேலை. இவங்க இரண்டு பேரும் தான் நம்ம ஒரு ரிவார்ட் சிஸ்டத்துக்குள்ளே வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனுக்கு நம்மளை கொண்டு வர்றது. ஸோ இந்த பெர்செப்ஷன் வந்த உடனே நம்முடைய மூளை என்ன செய்யும், நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஹார்மோனை சுரக்க சின்னதாக ஒரு உத்தரவை போடும். அந்த உத்தரவு தான் இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். நம்ம எல்லாருமே நினைக்கிற அந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறது டோபமைன் தான். ஆனால் இந்த டோபமைனை சுரப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா விடிஏ அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியாவில் தான் ஒரு ஸ்டிமுலஸ் கிடைச்ச பிறகு, நீ சந்தோஷமாக இருக்க போகிற அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலஸ் கிடைச்ச உடனே இந்த விடிஏ என்ன செய்யும், டொபாமைன் அப்படிங்கிற நம்முடைய ஹார்மோன் சுரப்பதற்கான கட்டளையை போடும். ஸோ டொபாமைன் அப்படிங்கிறது சுரந்துருச்சு. ஆனால் இப்படி சுரந்தால் மட்டும் போதுமா? இப்போ நமக்கு அந்த ப்ளஷர் வந்திருக்காது, நம்ம மைண்டுக்குள்ளே வந்திருக்காது, ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் சுரந்திருக்கும் அவ்வளோதான். ஆனால் இது மறுபடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும், நம்ம மூளை இல்லாட்டி இந்த வீட்டியிலேருந்துலாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி என்ஏசி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரணும். நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் டொபாமைன் அப்படிங்கிறது அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அப்போது விடிஏலேருந்து என்ஏசி வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு வழி இருக்குது, மீசோலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீசோலிம்பிக் அப்படி இல்லைன்னா மீசோலிம்பிக் அப்படிங்கிற இந்த பாத் வழியாக விடிஏலேருந்து என்ஏசிக்கு வரும் டோபமைன். டோபமைன் வந்துருச்சு. அப்படி வந்த இந்த டோபமைன், அந்த ஹார்மோன்,
நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான், நியூரானுக்கு எண்டில் இருக்கக்கூடிய ரிசப்டார் கூட பைண்ட் ஆகணும். அப்படி பைண்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும், ஏ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மூளை உணர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிசப்டார் கூட இந்த டோபமைன் அப்படிங்கிறது பைண்ட் ஆகும்போது ஒரு சேஞ்ச் வரும். இந்த கெமிக்கல் சேஞ்ச் தான் இப்போந்தான் நமக்கு ஒரு ப்ளஷர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். முகத்தில் ஒரு சிரிப்பு வரும், இல்லை நீங்கள் வேற ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்படும், ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே வரும். ஆனால் இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறத மூளை சரிபார்க்கணும் பார்த்தீங்களா. இது மறுபடி அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான். இது ஒரு லூப்பு மாதிரி. இதை யார் செய்வாங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன் தான் டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிளானிங்க்கு தேவையானது. நம்ம என்ன டெசிஷன் மேக்காக இருக்கட்டும், நம்முடைய பிளானிங்காக இருக்கட்டும், அதுக்கு யார் காரணம், மூளையில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க தான். அப்போ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதி நாம் ஸ்டிமுலஸ் ஆனோம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பெர்செப்ஷன் கிடச்சி பாருங்கள், நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற பெர்செப்ஷன், அதன் பிறகு வீட்டியே டோபமைன் அப்படிங்கிறத சுரந்து விட்டது, அது நேராக என்ஐசிக்கெலாம் வந்துருச்சு. இது சரியாக நடந்துச்சா, நம்ம மறுபடி என்ன பிளான் பண்ணணும், அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், இல்லை நமக்கு டோபமைன் இன்னும் அதிகமாக தேவைப்படுது, ஒரு பான் மூவி பார்க்கும்போது ஒரு கேம் விளையாடும் போதும் இது இந்த லூப் இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். அந்த லூப் சுற்ற ஆரம்பிக்கும் போது இந்த இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம போகிறதுக்கான காரணம், இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது உனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு, பட் அந்த சந்தோஷம் போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கும், லூப்புக்குள்ளே சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய வேலையை செஞ்சு மறுபடியும் வீட்டியேட்ட சொல்லும், இன்னும் டோபாமைன் சுரந்துக்கோ, மறுபடியும் அது என்ஐசிக்கு வரும், மறுபடியும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இந்த லூப் எப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும்னா, ஒன்ஸ் இந்த டோபாமைன் போதுமான அளவுக்கு உங்கள் பாடியை சுரந்த பிறகு அது நியூட்ரலைஸ் ஆகும். அப்படி நியூட்ரலைஸ் ஆகுற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான அந்த தேடுதலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போது நான் மூளையினுடைய ஃபங்க்ஷன் அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. இது லூப் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு செகண்டுக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரிய போகிறது கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் மூளையில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு மூவியோ இல்லாட்டி ஒரு கேமோ நீங்கள் அதிகமாக விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது டோபாமைன் சுரந்துக்கிட்டே இருக்க இது ஒரு ஸ்டடியாக நம்முடைய மூளை ரெஜிஸ்டர் பண்ணும். இன்றைக்கி ஒரு லெவல் விளையாண்டா உங்களுக்கு ஹாப்பினஸாக இருக்கும், ஆனால் நாளைக்கு இரண்டு லெவல் போனால் தான் ஹாப்பினஸாக மாறுவீங்க. இன்றைக்கி ஒரு பான் மூவி இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் பார்க்குறம்போது உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், நாளைக்கு அது அரை மணி நேரம் பார்த்தா தான் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். காரணம், இதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது உங்களுடைய மூளை, அதை அப்படியே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இவன் இவனுக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிச்சு, இன்றைக்கி இவ்வளோ தான் சந்தோஷம் கிடச்சிச்சு, நாளைக்கு இதை விட பெருசாக கிடைக்கும், நாளைக்கு இதை விட பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மூளை அதற்கு பழக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது, அதனால தான் மதுப்பிரியர்கள்லாம் முதல்ல ஒரு சின்ன பெக்கில் தொடங்கினாலும் நாளடைவில் எவ்வளவு குடித்தாலும் அவங்களுக்கு அந்த போதை வராமல் இருப்பதற்கு காரணம், நம்ம மூளை செட் பண்ணுது, டோபாமைன் அளவை செட் பண்ணுது. இந்த டோபாமைன் இவ்வளோ சுரக்கணும், இவன் நாளைக்கும் நம்ம குடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சுரக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடிக்ஷனாக நம்மளை மாற்றிடும். அப்போ மெயினாக இந்த டோபாமைன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறது, அதே நேரத்தில் நம்முடைய அடிக்ஷனுக்கும் அவன்தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதிலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி சரிப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூளையை யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறிடுவீங்க, அந்தளவுக்கு ஃபோக்கஸ் நிறைந்த மனிதனாக நீங்கள் மாறிடுவீங்க, வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறிடுவீங்க. 100% கேரண்டி. இதுக்கு வேறு யாரும் தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த தாரக மந்திரம் ரிவார்ட் சிஸ்டம், உங்களுக்கு ரிவார்டுனா என்னென்னு புரிஞ்சிருச்சு, நம்ம ரிவார்டு நம்ம மூளைக்கான அந்த ரிவார்டு டோபமைன் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. இந்த ரிவார்ட் சிஸ்டத்தை நம்ம சரிப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவார்ட் சிஸ்டத்துக்கு ஏதாவது ஒரு டீமெரிட் இருக்கும்ல அப்படிங்கிறத கவனிக்கணும். ஃபஸ்ட், டோபமைன் எந்த அளவுக்கு அதிகமாக சுரக்குதோ அதே அளவுக்கு கிராஷ் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சந்தோஷம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மூளை நம்முடைய பாடி ரொம்ப பெரிய அளவில் டயர்டாகும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ ஒரு பெரிய வெற்றி அடைந்த கொஞ்ச நேரத்துலயே நம்ம டவுனுக்கு போயிடுவோம். அப்போ இந்த டவுனுக்கு போகிற அந்த ஒரு டைம் இருக்கு பார்த்தீங்களா, ஒருவேளை நீங்கள் தவறு செஞ்சு இல்லாட்டி ஒரு சின்ன ப்ரெஷருக்காக, ஒரு டெம்பரரி ப்ரெஷருக்காக உங்களுடைய பாடியை மொத்தம் நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சு அதனால் ஏற்படக்கூடிய அந்த கிளர்ச்சி ஒரு 10 செகண்ட் கூட உங்கள் பாடியில் இருக்காது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களுடைய பாடி நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தால் உங்களுக்கு கிடைத்த கிளர்ச்சியை விட அந்த படத்தால் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அளவு மன வருத்தம், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இதை இப்போ பார்த்துருக்கக்கூடாது, எவ்வளோ நாள் நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம், இது இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி, உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது எல்லாமே பாதிப்படையும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரிவார்ட் சிஸ்டத்தை கொஞ்சமாக சோதித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது, அந்த ப்ளஷர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பாடிக்கு ஒரு பெயினை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். அது என்ன விக்கி? உதாரணத்துக்கு நீங்கள் சுகர் சாப்பிடும்போது, சீனி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கும், உண்மையிலேயே எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு கிளாஸ் காஃபி குடிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் மூளைக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். ஒரு ப்ளஷர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அடுத்ததாக நீ ஒரு காஃபி குடிச்சினா அந்தளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக மாறிடுவீங்க. நார்மலாக ஒரு காஃபி குடிப்பதற்கும் ஒரு ஹார்ட் ஒர்க், சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வாங்க, சின்னதாக யாரு கூடயாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இருக்கா அதை முடிச்சுட்டு வாங்க, அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சு பாருங்கள். அந்த காஃபிக்கும் அதே காஃபியை தேவையில்லாத ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சிங்கன்னா, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுடைய மூளையில் ரிவார்ட் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகாமல் போகிறது தான். ஸோ ஒரு ஒர்க்கு பண்ணி, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஒரு பெயின் அனுபவித்த பிறகு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு பிறகு நீங்கள் இன்னொரு டொபாமைன் உங்களுடைய மூளையில் சுரந்தது என்றால் சூப்பராக இருக்கும். ஒரு லவ்வர்ஸ் ஒன்றிணைவதும் ஒரு பான் மூவி பார்த்து உங்களை நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு மனைவியோ கணவனோ இரண்டு பேரும் ஒன்றிணையும் போது அங்கே ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இரண்டு பேரையுமே சாட்டிஸ் பண்ணணும், இரண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஹார்ட் ஒர்க்கு பிறகு கிடைக்கக்கூடிய டொபாமைன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் ஒரு பான் மூவி பார்த்த பிறகு அதில் கிடைக்கக்கூடிய டொபாமைன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபஸ்ட் ஒர்க் ஹார்ட், தென் நீங்கள் என்ன போகலாம், உங்களுடைய ரிவார்ட் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்ததாக ரூல் ஆஃப் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த ரூலை உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்னா உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் காஃபி வேண்டாம், ரூல் ஆஃப் அவாய்டன்ஸ். இந்த நேரத்தில் போன் வேண்டாம், இவ்வளோ நாட்களுக்கு இடையில் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ரூல் ஆஃப் அவாய்டன்ஸுக்குள்ளே வரும். ஆனால் இந்த ரூல் ஆஃப் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுடைய மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியம் ரூல் ஆஃப் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ரூல் ஆஃப் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ரூல் ஆஃப் பேரியர் அப்படிங்கிறது ஒரு முட்டுக்கட்டை போடுறது. அந்த முட்டுக்கட்டை அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், இதுக்கு பிறகு இது வேணாம், இல்லாட்டி இவ்வளோ நேரம் மட்டும் போதும், ஒரு பேரியர், அந்த இடத்துல ஒரு பேரியர். அதை டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்லலை, பட் பேரியர் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்படுத்தினால் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததாக ரூல் ஆஃப் போர்டம் அப்படிங்கிறது தான். நாமெல்லாம் எப்போ பெரிய தப்பு எப்போ தெரியுமா செய்வோம், நம்ம போரிங்காக இருக்குது அப்படிங்கிறனால தான். நல்லா யோசிச்சு பாருங்கள், கேம் விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு கிட்ட நீ கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு மணி நேரத்தில் வந்து சொல்லுவோம் எனக்கு போர் அடிக்குது. அதே நேரத்தில் நம்ம தனிமையாக இருப்போம், அந்த நேரத்தில் நம்ம கூட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம ஏதாவது பார்க்க ஆரம்பிப்போம், கேம் விளையாட ஆரம்பிப்போம். அப்போ இந்த போர்டம் இல்லை போரிங் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே ஒரு காரணமாக காண்பிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ரூல் ஆஃப் போர்டம், அது போரிங் கிடையாது, அந்த போரிங்கை விட நல்லது வேற ஏதோ இருக்குது, நான் வேறு ஏதாவது கலரிங் பண்ண போகிறேன், இல்லாட்டி வேறு யார் கூடயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச போகிறேன். இந்த மாதிரி இந்த போர்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் உருவாக்கிட்டோம்னா நம்முடைய மூளையில் தேவையில்லாத டோபமைன் அப்படிங்கிறது, இல்லை இந்த ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படுவது அப்படிங்கிறத தடுக்க முடியும். அந்த ரிவார்ட் சிஸ்டத்துக்கு உங்களுடைய மூளை ப்ரிப்பேர் ஆகிறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மூளை அந்த ரிவார்ட் சிஸ்டத்துக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா எப்படி அந்த வீட்டியில் போய் டோபாமைன் சுரக்கும், சுரக்காது பார்த்தீங்களா? அப்போது அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்கள் மூளைக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மைண்ட்ஃபுல் அவேர்னஸ். நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்ய மறுக்கிறோம், எப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸ் நமக்கு ஹெவியாக இருக்கணும். எல்லாருமே செய்யக்கூடிய தவறு இப்படிங்கிற நேரத்தில் நமக்கு தோன்றக்கூடிய சில விஷயங்கள் தான். அது மைண்ட்ஃபுல் அவேர்னஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில நபர்களால் மட்டும்தான் இந்த அவேர்னஸ்லேருந்து சில வேலைகளை செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒருவேளை நல்ல தலைவர்களாக இருப்பார்கள், இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதித்தவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியது லோ மென்டல் எஃபர்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ மென்டல் எஃபர்ட் ஆக்டிவிட்டீஸ்,
நம்ம எப்போ பார்த்தாலுமே கேமிங் இல்லாட்டி பான் இந்த பக்கம் ஃபிலிம் இப்படிலாங்கிறது நம்முடைய மென்டல் ஹெல்த்தை மட்டுமே பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள். நம்ம மென்டல் ஹெல்த்தை மட்டுமே பார்த்து நம்முடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தையோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ நம்ம என்ன செஞ்சிடுறோம், மறந்துடுறோம். நம்ம ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் ஒரு லைக் வாங்குறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பன் கூட பேசாமல் இருக்கும். இங்கே எது மென்டல் ஹெல்த் அப்படின்னா ஆன்லைன் பார்ப்பது மென்டல் ஹெல்த், எது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா உயிருடன் இருக்கக்கூடிய உங்கள் நண்பன்கிட்ட நீங்கள் பேசுறது தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போது நம்ம எதை கம்மி பண்ணணும், எதை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னா மென்டல் எஃபர்ட் ஆக்டிவிட்டீஸை கம்மிப்படுத்திட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்த வேண்டும். இந்த ஆல்ஃபா மெயில் சிக்மா மெயிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களாம் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஜிம்முக்கு போ அப்படிம்பாங்க. அவங்க நான் பலசாலி மாறிடுவேன் பலசாலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி மென்டலாக மனசால் மட்டும் யோசிக்காமல் ஃபிசிக்கலாக செய், அந்த பெயினை நீ உனக்கு கொடு, அந்த பெயின் வழியாக கிடைக்கக்கூடிய ரிவார்ட் சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதான் சிம்பிளான மேட்டர். அப்போ இங்கே நாம் பார்க்க வேண்டியது மென்டல் எஃபர்ட் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். சோஷியல் கனெக்ஷன், இந்த சோஷியல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் சோஷியல் மீடியா கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோஷியல் கனெக்ஷன் அப்படிங்கிறது நாலு பேர் கூட பழகிறது, சோஷியல் மீடியா கனெக்ஷன் அப்படிங்கிறது யாருன்னே தெரியாத இல்லாட்டி எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ஆன்லைனில் மட்டுமே இருப்பது. அதை விட்டுருங்க, சோஷியல் மீடியா கனெக்ஷன் நமக்கு அதிகமாக தேவையில்லை, பட் சோஷியல் கனெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, ரொம்ப கூட நடந்த நண்பர்கள் கூட, இல்லாட்டி அப்படியே நம்ம பழைய உறவினர்கள் இருப்பாங்க, இல்லை நம்ம கூட படித்தவர்கள் இருப்பாங்க, வீட்டில் வேலை செஞ்சவங்க, ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன உதவிகள் வேணாலும் கிடைக்கும். சோஷியல் மீடியா கனெக்ஷனால் உங்களுக்கு லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் அவ்வளோதான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கான சோஷியல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக சொல்ல வேண்டியது, டிங் டிங்னு அடிக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே அடிச்சுக்கிற சாவு மணி. எப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுடைய ஃபோனை கிரே ஸ்கேல் இல்லாட்டி அந்த ஒரு நல்ல அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் எஃபி, அதுக்கான லோகோலாம் மாற்றுறதுக்கான ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மாற்றி விட்டுருங்க. உங்கள் மூளை அந்த இன்ஸ்டாகிராமை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, உனக்கு டொபாமைனை சுரக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இல்லாட்டி எஃபி அப்படிங்கிற அந்த லோகோவை பார்க்கும்போது தான் தோன்றும். அந்த லோகோவை நீங்கள் இருட்டடிப்பு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளைக்கு தோணாது. நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம மூளையை டீடாக்சிஃபை செய்யலாம். அடுத்ததாக இமெயிலாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், டெய்லி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக இமெயில் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் தேவையில்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லாட்டி வாட்ஸ்அப் மெசேஜஸ் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணாதீங்க. அரை மணி நேரம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி செக் பண்ணாலே லைஃப் செட்டில்டு. செட் ஆப் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அப்ளிகேஷனை இந்த நாட்களுக்கு இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன், 1 மணி நேரம் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஆப் லிமிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும். இவ்வளோ நாள் நம்ம மனிதர்களை பார்த்து வளர்ந்த நம்முடைய குழந்தைகள் இப்போ எல்லாமே ஆப்ளிகேஷனை பார்த்து வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதற்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வேணும், அதுதான் ஆப் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உங்கள் குழந்தைகிட்ட ஒரு யூடியூப் வீடியோ பார்க்க கொடுக்குறீங்களா, 1 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் தான், 20 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டைம் செட் பண்ணுங்கள். டைம் செட் பண்ண தவறி விட்டீர்கள் என்றால் அன்லிமிட்டடாக அவங்க கெட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதா அர்த்தம். அடுத்ததாக மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது. மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோடனே மொபைல் எடுத்து யார் யார் நமக்கு மெசேஜ் அனுப்பி, இந்த ரொட்டீன்லேருந்து நம்ம வெளியில் வந்து சரியான ரொட்டீனுக்கு நம்ம வரணும், எக்ஸசைஸ்லேருந்து யோகா வர செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். நிறைய பேர் நான் அடிக்ஷனில் இருக்கேனா, நான் அடிக்டட் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. அடிக்டட் ஆகிட்டனா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னங்கிறதும் அதை எப்படி நம்முடைய மூளை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் பிக்சர் உங்கள் முன்னாடி நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஒருவேளை இது உபயோகம் இல்லாத ஒரு டாப்பிக்காக தோணலாம், 1-2 முறை இந்த டாப்பிக்கை கேட்டு பார்த்த பிறகு உங்களுடைய மூளையில் அது ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.